இதே தெய்வம் அம்மா அவர்களின் திருநாமத்தை தாங்கி இருக்கின்ற அம்மாவின் ஒருவரை கொடியிலே தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ பாரிஸ்டர் ஒவைசி அவர்களின் தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் மற்றும் நமது மக்களரசு கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மருது சேனை சங்கம் கோகுல மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் பல்வேறு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைப்புகளும் நம்மோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், ஏதோ ஒரு கட்சி அவர்கள்தான் வருவது போல ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கி பார்க்கிறார்கள். அது எந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட திமுக பத்தாண்டுகள் ஆட்சி பொறுப்பில் தவியாய் தவித்திருப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இங்க கூட மௌலானா பிரியாணி கடை இருக்கு, அவங்க எவ்வளவு சுதந்திரமா கடை வச்சிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஒண்ணு தெரியும், ஒரு கடை திறந்திருக்க முடியுமா? ஆட்சிக்கு வராதப்பயே அவங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே இப்படி ஆண்டு ஆட்டினதுனாலதான் இந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தார்கள் என்றால் அவர்களது அராஜகம் அக்கிரமம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நில அபகரிப்பு அப்படிங்கிற வார்த்தையே நாம் அவர்கள் மூலம்தான் கேள்விப்பட்டோம். காஞ்ச மாடு கம்பங்குலையில பூந்த மாதிரி பொதுமக்களின் செல்வங்கள் எதுவும் இருக்காது, எல்லாம் சூறையாட்டம். தமிழ்நாட்டு மக்களையும் அம்மாவின் தொண்டர்களையும் நம்பியிருக்கிற ஒரே இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். முடிந்தவற்றைத்தான் சொல்கிறோம், மற்றவர்களைப் போல உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. எனவேதான் சொல்கிறேன், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான மக்களாட்சியை உருவாக்க நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு எஸ் பாலமுருகன் அவர்களை குக்கர் சின்னத்திலும், நமது திருவிடமருதூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் வேட்பாளர் அருமை சகோதரர் குடந்தை அரசன் அவர்களை குக்கர் சின்னத்திலும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.